ஹலோ வாய்ஸ்ல அப்படிங்க மேக்ஸிமம் ஃபேனாக இருப்பீங்க, நானுமே ஃபேன் தான். ஓகே மாதிரி ஏன் நம்ம பிள்ளை எப்படி படம் கூட வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எப்போ கூட தரமான மஜான ஒரு ஓபி கலெக்ஷனை கூட தான் எடுத்து வந்திருக்கோம். அதனால முடிஞ்சளவுக்கு வீடியோ லாஸ்ட் வரைக்கும் எல்லோரும் எப்போ கூட ஸ்கிப் பண்ணாமல் இருக்கேன், மறக்காம வீடியோ பார்க்குறோம். ஒவ்வொருத்தவங்களும் லைக் கமெண்ட் ஷேர்னு பண்ணி தெரிவிக்கணும். ஓகே அப்படி பண்ணாலும் பிரச்சனை கிடையாது, பண்ணுறவங்களுக்காக ரெகுலராக வந்து தான் இருக்கும். அதனால வீடியோ அப்படி இப்படினால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். போக 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 வந்து முடிஞ்சளவுக்கு கரெக்ட் பண்ணி எடுத்து வந்துடும். ஓகே அதேமாதிரி எப்பவும் போல மங்களகரமாக ப்ரொஃபைல் வந்து ஆரம்பிச்சிடலாம் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே குவாலிட்டியாக கொடுப்போம். ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கேமன்ஸோட அட்மின்ஸ் நம்பருக்கு டிஎம் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஓகே அதேமாதிரி எப்படி சொல்கிறது, ப்ரொஃபைல் வந்து ஆரம்பிச்சிருவோம். ஒரு 76 லெவல் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா போயா பாஸ் வந்து மேலே ஒரு 6, 7, 8 அப்புறம் அவ்வளோதான். ஒரு எத்தனை மொத்தம் 9 போயா பாஸ் சம்திங் போட்டிருக்காப்பில். எலைட் பாஸ் வந்து நிறையா ஓல்டு போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு 17 சீசன் பிஆர்ஐ ஹீரோயிக் பெரியார், சிஎஸ்லேயுமே ஒரு 15 சீசன் ஹீரோயிக் பெரியார். ஓகே 5 இயர்ஸ் ஓல்டு, ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸ் ஓல்டு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். 6 இயர்ஸ் ஓல்டு வரதுக்கு இன்னும் ஒரு 200+ டேஸ் சம்திங் தேவைப்படுது. அதே மாதிரி அப்புறம் 24K லைக் சம்திங் வச்சுருக்காரு. நேம் சேஞ்ச் கார்டுமே அவைலபிள் இருக்கும். ஓகே அப்புறம் அவ்வளோதான். மோஸ்ட்லி வந்து கார் பண்ணி காமிச்சு வச்சுருக்கேன், நேம் வந்து ஆல்ரெடி ப்ரொஃபைலில் போட்டாச்சு. அதே மாதிரி கன் கலெக்ஷன் வந்துடலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப அவ்வளோ அவ்வளோலாம் கன் கலெக்ஷன் இருக்காது, இருக்கும். பட் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஓகே அதேமாதிரி ஏகே மேக்ஸ் வச்சுருக்காரு, எங்கள் வீட்டு லாஸ்ட் ஏகே வச்சிருக்காப்புல. ஸ்கேர் 4th லெவலில் வச்சிருக்காப்புல. நெக்ஸ்ட் டைம் வீட்டுக்கு லெவல் 3 வச்சிருக்காப்புல. டபுள் ரேட் ஆஃப் ஃபேர் வச்சிருக்காப்புல. 895 டபுள் டேமேஜ் இருக்குது. அப்புறம் மிச்சம் எல்லாத்துக்குமே ஈவன் கன் ஸ்கின் தான் வச்சிருக்காப்புல. அப்புறம் ரேட் ஆஃப் ஃபேராக ஆர்மர் பென்ட்ரேஷன் உள்ள AC-80 அந்த ஸ்கின் வச்சுருக்காப்புல. அப்புறம் ரேட் ஆஃப் ஃபயர் ஆர்மர் பென்ட்ரேஷன் மோஸ்ட்லி லெஜெண்டரி ஸ்கின்லாம் வச்சுருக்காப்புல. அந்த SVD அது பேர் வந்துட்டு, இது பேர் என்னமோ சொல்லுவாங்க, மறந்து போச்சு எனக்கு. அது இல்லாமல் M60 ஈவன் லெவல் தான் வச்சுருக்காப்புல. அது இல்லாமல் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் வச்சுருக்காப்புல. இங்கே பேர் டாப் EMP வச்சுருக்காப்புல. EOEMP 4th லெவலில் இருக்குது. அது இல்லாமல் EMP இந்த லெவலில் சாரி இங்கே பேர் டாப் 3 இருக்குது, லாஸ்ட்டுமே இருக்குது. ஓகே அது இல்லாமல் MB5 எதுவும் சொல்கிற மாதிரி அவ்வளோத்துக்கு வச்சிடல. MB5 மேக்ஸ் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லோ பக்கர் கோல்டு இருக்குது, ப்ளூ பக்கர் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா M10 லெவல் 3 அது இல்லாமல் நிறையா M10 வச்சிருக்காப்புல. டபுள் பேர் இருக்குது, டிராபிக்கல் M1887. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7 ஃபிஸ்ட்டு ஸ்கின்னு 37 லோவால். அப்புறம் எக்ஸட்ரா வந்து நிறைய கன் ஸ்கின் வச்சிருக்காரு. ஓகே ப்ளஸ் வந்து 495 பண்டல்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து எல்லோ கிருந்தால் பண்டல் கலெக்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்த்து. ஓகே தரமான பண்டல் கலெக்ஷன் வச்சுருக்காப்புல. பார்த்துக்குங்க, நீங்களே செக் பண்ணி நான் வந்து அவ்வளோத்துக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ண விரும்பல. எனக்கு பண்டல்ஸ் நேமும் அவ்வளோக்கு தெரியாது, மோஸ்ட்லி எல்லாத்தையுமே கவர் பண்ணி தான் போகும். இந்த அக்கௌண்ட்டில் ஃபுல் கலெக்ஷன் நம்ம குரூப்பில் இருக்க அட்மின்ஸை கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஓகே ஏன்னா எல்லாமே நம்ம அட்மின்ஸ் தான் இருக்குது. டாப் பண்டல்ஸ் நிறையா வச்சுருக்காப்புல, ஈவன் பண்டல்ஸ் நிறையாவே வச்சுருக்காரு சொல்ல போனோம்னா. அப்புறம் எக்ஸட்ரா வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த பூயாடே பண்டல் வச்சுருக்காப்புல. ஓல்டு ரேங்க் டிஷர்ட்மே நிறையா வச்சிருக்காரு, பிளாக் ஒன் இருக்குது. அப்புறம் அந்த ஃபிட்டிங் ஸ்கேன் கலெக்ஷனும் ஒரு தரமாக தான் வச்சிருக்காரு. ஓகே 101 எமௌண்ட் வச்சிருக்காப்புல. அது 8 என்ட்ரி இருக்குது, ஒரே ஒரு ரீஅனிமேஷன் எமௌண்ட் இருக்குது. அந்த இடத்துல சொல்லிக்கிற மாதிரி கிடையாது, மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணி காமிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அதேமாதிரி இவ்வளோ வீடியோ பார்த்து உங்களுக்கு ரொம்ப நன்றி. இது மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பண்ணுவாங்க, நம்ம சேனலில் மட்டும் தான் பார்க்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலில் படிச்சுருக்கேன். முக்கியமான வீடியோ வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி போகலாம். பாய்.